தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் பிரச்சாரம் மேற்கொள்ளும் வகையில் ராகுல் காந்தியின் பிரச்சார பயண திட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. எங்கள் கூட்டணிதான் முதல் கூட்டணி, ஆளும் அதிமுக கூட்டணி இரண்டாவது அணி, மூன்றாவது அணிகள் இருப்பதாக தெரியவில்லை. நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் அமைத்த கூட்டணிதான் வெற்றி கூட்டணி என தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் பிரச்சாரக்குழு தலைவரும் முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான திருநாவுக்கரசர் எம்பி நெல்லையில் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தேர்தல் பிரச்சாரக்குழுவின் தலைவருமான திருநாவுக்கரசர் நெல்லை காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், தேர்தலுக்கு முன்னர் ஐந்து முறையாவது ராகுல் காந்தி சுற்றுப்பயணம் அமைய வேண்டும் என பிரச்சாரக்குழு தலைவர் என்ற அடிப்படையில் என் தலைமையில் பேசி முடிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் மூன்று நாட்கள் சுற்றுப்பயணமாக 23ஆம் தேதி கோவை வரும் ராகுல் காந்தி பல இடங்களில் பிரச்சாரம் செய்கிறார். கோவையில் விவசாயிகள், தொழிலாளர்கள், வர்த்தகத்துறை சார்ந்த பிரதிநிதிகள் சந்திப்பு என பல நிகழ்வுகள் நடக்கிறது. இது குறித்த விபரம் குறித்து தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர், காங்கிரஸ் கமிட்டி பொறுப்பாளர் ஆகியோர் முன்னிலையில் 21ஆம் தேதி கோவையில் அறிவிப்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. 5ஆம் கட்ட பயணம் நிறைவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ராகுல் காந்தி கலந்து கொள்ளும் பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டம் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி நடைபெறும் என தெரிவித்தார். தென் மாவட்டங்களில் பெய்த கனமழையால் வயல்களில் நீர் சேர்ந்து அறுவடை செய்ய முடியாமல் கதிர்கள் அழுகிய நிலையில் உள்ளது. சேதமடைந்த பயிர்கள் குறித்து கணக்கீடு செய்து மத்திய அரசிடம் தெரிவித்து விவசாய நிலங்களுக்கு ஏக்கருக்கு அதிகபட்சமாக ₹40,000 இழப்பீடு வழங்க வேண்டும். மத்திய அரசு தமிழகத்திற்கு தேவையான உதவியை செய்ய வேண்டும். மத்திய மோடிய அரசு விவசாயிகளுக்கான எந்த திட்டமும் செய்யவில்லை. 100,000 டிராக்டர்கள் டெல்லியை சுற்றி வருகிறது. மோடி இதுவரை விவசாயிகளை நேரில் சென்று சந்திக்கவில்லை. நேரில் சென்று சந்திக்காதது ஜனநாயக விரோதமானது, விவசாயிகளுக்கு எதிரானது. ஜல்லிக்கட்டை, பொங்கல் விழாவை பார்க்க வேண்டும் என ஆசைப்பட்டார் அவர். அவனியாபுரத்தில் நடைபெற்ற விழாவில் வந்து கலந்து கொண்டார். எனவே ராகுல் காந்தி தமிழ் பாரம்பரியம் தெரியாதவர் என சொல்வது தவறு. தமிழகம் முழுவதும் பாஜக வளர்ந்திருப்பதாக கருதினால் 60 தொகுதிகளில் மட்டும் நிற்காமல் 234 தொகுதியிலும் நின்று போட்டியிட வேண்டும். பாஜக அதிமுகவை மிரட்டுகிறது. பாஜக முதல்வர் வேட்பாளரை நாங்கள்தான் முடிவு செய்வோம் என அதிமுகவிடம் சர்வாதிகாரம் செய்கிறது. சசிகலா எந்த கட்சியில் இருக்கிறார் என்றே தெரியாது. அதிமுகவில் முதல்வரோ துணை முதல்வரோ அவர்களை சேர்த்து கொள்வாரோ என்றே தெரியாது. தமிழக அரசின் செயல்பாட்டினை முன்வைத்து காங்கிரஸ் கமிட்டியின் பிரச்சாரம் இருக்கும். எந்த மாநிலத்திலும் வாரிசுகள் இல்லாத அரசியல் நடக்கவில்லை. வாரிசு என்பதனால் அரசியலுக்கு வரக்கூடாது என்ற சட்டமில்லை. டாக்டர் மகன் டாக்டராக வருவதை போன்று அரசியல்வாதியின் பிள்ளைகள் அரசியலுக்கு வரலாம். எங்கள் கூட்டணிதான் முதல் கூட்டணி, ஆளும் அதிமுக கூட்டணி இரண்டாவது அணி, மூன்றாவது அணிகள் இருப்பதாக தெரியவில்லை. நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் அமைத்த கூட்டணிதான் வெற்றி கூட்டணி என தெரிவித்தார். மேலும், ரஜினிக்கு உடல்நிலை சரியில்லை, அவரை அரசியலுக்குள் இழுக்காதீர்கள், அவரை விட்டு விடுங்கள், கொரோனா தடுப்பூசி அனைவருக்கும் இலவசமாக வழங்க வேண்டும் என்பதை விரைவில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தமிழர்களின் வரலாறு, பாரம்பரியம் உள்ளிட்ட ஜல்லிக்கட்டு விழா, பொங்கல் விழா போன்ற நிகழ்ச்சிகளிலே பங்கேற்பதற்காக தலைவர் ராகுல் காந்தி மதுரை வந்தது மக்களால் வெகுவாக வரவேற்கப்பட்டது, பாராட்டப்பட்டது, காங்கிரஸ் தொண்டர்களை மிகவும் உற்சாகப்படுத்தியது. அதைத் தொடர்ந்து தேர்தலுக்கு முன்பு ஒரு 5 முறையாவது தமிழ்நாட்டுடைய எல்லா பகுதிகளுக்கும் தலைவர் ராகுல் காந்தியுடைய சுற்றுப்பயணம் இருக்க வேண்டும் என்று காங்கிரஸ் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மற்றும் பிரச்சார குழு தலைவருங்கிற முறையில் நானும் மற்ற குழுக்களுடைய தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து பேசி தமிழகத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கிற தினேஷ் குண்டுராவ் அவர்களோடு கலந்து முடிவு செய்திருக்கிறோம். அதில் முதல் கட்டமாக வருகிற 23ஆம் தேதி
கோவை வருகிறார் தலைவர் ராகுல் காந்தி. 23, 24, 25 மூன்று நாட்கள் அவருடைய சுற்றுப்பயணம் இருக்கும். அதனுடைய விவரங்கள் 21ஆம் தேதி காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு அழகிரி அவர்கள் மற்றும் பிரச்சார குழு தலைவர்கிற முறையில் நானும் காங்கிரஸ் பொறுப்பாளர் தினேஷ் குண்டுரா அவர்களும் மற்றும் முக்கிய தலைவர்களும் கலந்து கொள்ளக்கூடிய பத்திரிகையாளர் சந்திப்பு 21ஆம் தேதி கோவையில் நடைபெற இருக்கிறது. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் போது அந்த 3 நாட்கள் எந்தெந்த வழியாக செல்கிறார், யார் யாரை சந்திக்கிறார், எங்கெங்கு பொது நிகழ்ச்சிகள், எங்கெங்கு குழுக்கள் சம்பந்தமான, உதாரணமாக வந்து விவசாய பிரதிநிதிகள் அல்லது தொழிலாளர்களுடைய பிரதிநிதிகள், தொழில் வர்த்தக அமைப்புகளுடைய தலைவர்கள், இப்படி குழுக்கள் குழுக்களாகவும் சாலையோரத்தில் மக்கள் சந்திப்பாகவும் சில இடங்களில் நின்று பேசுவதாகவும் சில இடங்களில் பொதுக்கூட்டம் இருப்பதாகவும் இப்படி திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதற்கான முழு விவரம் 21ஆம் தேதி பத்திரிகையாளத்தில் மாநில தலைவர் அழகிரி தலைமையில் நடக்கிற பொதுச் செயலாளர் தினேஷ் குண்டுராவ் மற்றும் நாங்களெல்லாம் கலந்து கொள்கிற அந்த நிகழ்ச்சியில் அது தெளிவாக விவரங்கள் அறிவிக்கப்படும். இது முதல் கட்ட பயணம் முடிந்து அதுக்கு அடுத்து 2வது கட்டம், 3வது கட்டம் இப்படி நடக்கும். இது 3வது, 4வது, 5வது இறுதி கட்டம், அதனுடைய இறுதி கடைசி தேர்தலுக்கு முன்னாலே இருக்கிற இந்த சுற்றுப்பயணத்தினுடைய கடைசி பொதுக்கூட்டமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேர்தல் வருகிற காரணத்தினாலே பிரம்மாண்ட நிறைவு பொதுக்கூட்டமாக நடைபெற இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் வருவதை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டத்திலே அந்த பொதுக்கூட்டம் அமையும். அதற்கு பிறகு தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களிலே கூட்டணி கட்சி தலைவர் திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களோடும் மற்றவர்களோடும் கலந்து கொள்ளக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள் ரெண்டு கட்சியிலையும் பேசி பின்னாலே அதற்கான விவரங்கள் அறிவிக்கப்படும். தேர்தல் சுற்றுப்பயணம் மற்றும் பிரச்சார கூட்டத்தினுடைய அந்த குழு கூட்டம் எலெக்ஷன் ப்ரொபகண்டா அண்ட் கேம்பெயின் கமிட்டிக்கு நான் சேர்மன். அந்த கூட்டம் அடுத்த முறை தலைவர் ராகுல் காந்தி வந்து சென்ற பிறகு, இந்த முறை சென்ற பிறகு தினேஷ் குண்டுராவ் இருக்கிற போது என்னுடைய தலைமையில் அந்த கூட்டம் நடக்கும். அதில் தேர்தல் வியூகங்கள், சுற்றுப்பயணங்கள், பிரச்சாரங்கள், மூத்த தலைவராக இருக்கக்கூடிய இங்கிருக்க தமிழ்நாட்டுக்குரிய திரு சிதம்பரம் அவர்கள் தொடங்கி மற்றும் இளங்கோவன் அவர்கள், தங்கபாலு மற்றும் இருக்கக்கூடிய கிருஷ்ணசாமி அண்ணா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள்லாம் எந்தெந்த பகுதியில் யார் யார் சுற்றுப்பயணம் என்னென்னக்கு போகிறது அதெல்லாம் முடிவு செய்து அதெல்லாம் பின்னாடி அறிவிக்கப்படும். இப்போ டெல்லியிலேருந்து எந்தெந்த தலைவர்கள் வருகிறார்கள் என்னங்கிறதையும் தேர்தலை ஒட்டி அதற்கான முடிவுகள் அறிவிக்கப்படும். தமிழ்நாட்டில் வந்து இப்போது மிக முக்கிய பிரச்சனையாக இருப்பது வந்து தென் மாவட்டங்களில் தொடர் மழையால் வந்து கதிர் முற்றி அறுவடைக்கு தயாராக இருந்த அந்த சூழலில் வயல்களில் தண்ணீர் தேங்கியிருக்கிற காரணத்தினாலே கதிர் சாய்ந்து அறுவடை செய்ய முடியாமல் கட்டுப்போய் அழுகி போயிருக்கக்கூடிய சூழலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த அறுவடை காலம் அறுவடை செய்ய முடியவில்லை. தண்ணீரும் தொடர்ந்து மழையாலும் தண்ணீர் தேக்கத்தாலும் விவசாயிகள் பெரிய பாதிப்பிற்கு ஆளாகி இருக்கிறார்கள். தென் மாவட்டங்களிலே சரி அல்லது எங்கெல்லாம் இதுக்கு முன்னால் இருந்த புயலாலோ அல்லது சமீபத்தில் வெள்ளத்தாலோ நீர்த்தேக்கத்தாலோ பாதிக்கப்பட்டிருக்கிற பகுதிகளிலே அங்கங்கே உரிய கணக்கெடுப்புகளை வருவாய்த்துறையினர் நடத்தி மாநில அரசும் மாநில அரசு மத்திய அரசுக்கும் தெரிவித்து கணிசமான தொகையை ஒரு ஏக்கருக்கு விவசாயிகளுக்கு அதிகபட்சம் 40 குறைந்தபட்சம் 30,000 கொடுக்க வேண்டும். இதில் மத்திய அரசும் தன்னுடைய பங்கை செலுத்த வேண்டும். விவசாயம் மாநிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்றாலும் கூட விவசாய பாதிப்பு என்பது அகில இந்திய அளவிலே
உள்ள பிரச்சனை. எனவே மத்திய அரசும் கணிசமான உதவியை மாநில அரசுக்கு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். மாநில அரசு உடனடியாக இந்த நிதியை உதவியை விவசாயிகளுக்கு உடனடியாக செய்ய முன்வர வேண்டும். அதற்கான அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட வேண்டும். ஏற்கனவே சொன்ன மாதிரி உடனடியாக கணக்கெடுப்பும் நிதி வழங்குதலும் உடனடியாக நடைபெற வேண்டும். இந்த நஷ்டத்தை விவசாயிகளால் கண்டிப்பாக தாங்கிக் கொள்ள முடியாது. இது மிகப்பெரிய நஷ்டம். எனவே இதை ஈடு செய்ய வேண்டியது மாநில மத்திய அரசுகளுடைய பொறுப்பாகும். இல்லை, விவசாயிகளுடைய முதலமைச்சர் என்று இங்கே இருக்கிற முதலமைச்சர் சொல்லிக் கொள்கிறார். விவசாயிகளுடைய பிரதமர் தான் பிரதமரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் மத்தியில் இருக்கிற மோடியுடைய அரசாங்கம் இதுவரை விவசாயிகளுக்காக எந்த நன்மையும் செய்யவில்லை. அது மட்டுமல்ல, டெல்லியை சுற்றி 1 கோடி விவசாயிகள் தொடர்ந்து 2 மாதமாக போராடி கொண்டிருக்கிறார்கள். 1 லட்சம் டிராக்டர் டெல்லியை சுற்றி நிற்கிது. பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் போன்ற பக்கத்து மாநிலங்களிலிருந்து விவசாயிகள் வந்து தினம் தினம் அங்கே போய் தொடர் போராட்டம் நடத்துகிறார்கள். கடுமையான குளிரிலும் பணியிலும் கடந்து சுமார் 50க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே நோய்வாய்ப்பட்டு இறந்திருக்கிறார்கள். ஆனால் மத்தியில் ஆட்சி நடத்துகிற மோடி அவர்கள் விவசாயிகளை சென்று சந்திக்கவும் இல்லை, விவசாயிகளுடைய பிரதிநிதிகளை இதுவரை அழைத்து பேசவும் இல்லை. ஆனால் தலைவர் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி போன்றவர் அங்கே போய் விவசாயிகளுக்கு ஆறுதல் தெரிவித்தார்கள். அவர்களோடு உட்கார்ந்து பேசி அவருடைய பிரச்சனை என்ன என்று கேட்டார்கள். மத்திய அரசு கண்டுகொள்ளாமல் இருப்பது, மோடி கவனம் செலுத்தாமல் இருப்பது, விவசாயிகளை அவமதிப்பது, புறக்கணிப்பது ஜனநாயக விரோதமான, விவசாயிகளுக்கு விரோதமான நடவடிக்கையாகும். அப்படி இருக்கிற மோடி இதுவரை ஒன்றும் செய்யவில்லை என்றாலும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு மத்தியில் பொறுப்பில் இருக்கிற காரணத்தினாலே பிரதமரிடத்தில் தான் நான் கேட்க முடியும், முதலமைச்சரிடத்தை தான் சொல்ல முடியும். எனவே அரசாங்கம், 2 அரசாங்கமும் இது கனிவோடு பரிசீலிக்க வேண்டும். இல்லை என்றால் அதை வற்புறுத்துகிற விதத்தில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அது போன்ற நடவடிக்கைகளிலே காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எங்களுடைய கூட்டணி கட்சிகள் கலந்து பேசி உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். காங்கிரஸ் தொடர்ந்து போராடும் வலியுறுத்தும். தமிழர்களின் பண்பாட்டு பாரம்பரியத்தை அறியாதவர் தேர்தல் வாக்குறுதி தேர்தலுக்காகவும் வாக்குகளுக்காகவும் ஜல்லிக்கட்டு யார் சொல்றா? இல்லை, இந்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மட்டுமல்ல, அன்னை சோனியா காந்தி அம்மையார் மட்டுமல்ல, ராஜீவ்காந்தி அவர்கள், இந்திரா காந்தி அவர்கள், ஈவன் சொல்லப்போனால் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள், அந்த நேரு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டோடு அவர்களுக்கு நெருங்கிய தொடர்பும் நட்பும் மக்களிடத்தில் ஈடுபாடும் தமிழகத்தினுடைய கலாச்சாரம் பண்பாடு இவற்றின் மீது அவர்களுக்கு மிகுந்த அக்கறையும் ஈடுபாடும் உண்டு. பல உதாரணங்களை சொல்ல முடியும். ஹிந்தி பேசாத மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிற வரை இந்தி எந்த சூழ்நிலையும் திணிக்கப்படாது, இந்தி கட்டாயமாக திணிக்கப்படாது என்ற வாக்குறுதியை பண்டித ஜவஹர்லால் நேரு தந்ததே தமிழ்நாட்டு மக்களுக்காக தான். தமிழ்நாட்டில் ஏற்பட்ட போராட்டங்களை மனதிலே கொண்டும் தமிழர்களுடைய உணர்வுகளை மனதிலே கொண்டும் தான் இந்தி கட்டாயமாக திணிக்கப்படாது, ஆங்கிலம் தொடர் மொழியாக இருக்கும். இதெல்லாம் பண்டித ஜவஹர்லால் நேரு தொடங்கி பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை காங்கிரஸ் இயக்கத்தினுடைய அகில இந்திய தலைவராக விருதுப்பட்டியில் விருதுநகரில் ஒரு சாதாரண காங்கிரஸ் தொண்டராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் படிப்படியாக சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு சிறை சென்று தன் தியாகத்தால் உழைப்பால் முதலமைச்சராகி காங்கிரஸ் தலைவரானார். அவர் அகில இந்திய தலைவராகி தமிழ்நாட்டுக்கு அதன் மூலமாக பெருமை சேர்த்தது நேரு குடும்பம்தான், பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள்தான். அதே மாதிரி ராஜீவ்காந்தி அவர்கள் இந்த மண்ணை மக்களை நேசித்தார், இந்த மண்ணிலே அவர் படுகொலை செய்யப்பட்டார். ராகுல் காந்தி எப்போது பேசினாலும் நீங்கள் கவனித்திருப்பீர்கள், எங்கே இங்கே இல்லை வடநாட்டில் பேசுகிற போது கூட தமிழர்கள் அல்லது தமிழ்நாட்டின் மீது எனக்கு தனி பற்று உண்டு, தனி அன்பு உண்டு,
தமிழை நேசிக்கிறேன், தமிழர்களை நேசிக்கிறேன், தமிழ்நாட்டுக்கு வருகிற போதெல்லாம் நான் புது உற்சாகம் அடைகிறேன் என்று அடிக்கடி தலைவர் ராகுல் காந்தி சொல்வது உண்டு. எனவே இது தேர்தலை மனதிலே கொண்டல்ல, இல்லை ஏதோ ஒரு ஸ்டார்டிங் ஒரு பாயிண்டில் தான் ஆரம்பிக்க முடியும். ஸோ இது வரைக்கும் அவர் இங்கே வந்து பொங்கல் பார்க்கலை, பொங்கல் பார்க்கணும்னு நினச்சாரு, ஜல்லிக்கட்டை பார்க்கணும்னு நினச்சாரு, வந்தார், இப்போ வந்திருக்காரு. போன வருஷம் வந்திருந்தாலும் இதான் சொல்லியிருப்பாங்க, இந்த வருஷம் வராமல் அடுத்த வருஷம் சொன்னாலும் வந்திருந்தாலும் இதான் சொல்லியிருக்க போகிறாங்க. ஸோ விமர்சனங்கள் வந்து செய்வது நாகரிகமாக இருக்கணும், அவ்வளோதான். யாரையும் தரக்குறைவாக விமர்சிக்கிறதுனால ராகுல் காந்திக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்கிறது சொல்லிட்டு சொல்கிறவருக்கு எல்லாம் தெரியும்னு ஆயிட முடியாது. கண்டிப்பாக வருவார், கண்டிப்பாக. இந்த சுற்றுப்பயணம் தமிழ்நாடு முழுதும் இருக்கும். ஐந்து கட்டமாக பிரச்சாரம் வந்து திட்டமிட்டிருக்கிறோம். முதல் கட்டம் கொங்கு மண்டலத்தில் அவர் ஆரம்பிக்கிறாரு. ரெண்டாவது கட்டங்கள், மூணாவது கட்டங்கள் தென் மாவட்டங்களில் இருக்கும், சென்டர் பகுதியில் இருக்கும், கிழக்கு பகுதியில் இருக்கும், சென்னை ஓட்ட பகுதியில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அஞ்சு கட்டமாக பிரித்து பிரித்து மூணு நாலு ஜில்லாக்கள் கவர் ஆகிற மாதிரி தான் யோசித்து கொண்டிருக்கிறோம். அதில் வந்து கண்டிப்பாக தென் மாவட்டங்கள், குறிப்பாக திருநெல்வேலி கண்டிப்பாக இடம்பெறும், அதில் சந்தேகம் இல்லை. எவ்வளோ தொகுதி கிடைக்குதோ அவ்வளோ இடத்துல. ஏன் வளர்ச்சி கம்மியாகுது? முதல்ல நீங்க சொன்னதை முற்றிலும் மறுக்கிறேன். ஒரு பக்கத்தில் வந்து இன்கம் டாக்ஸ் ரைடு எல்லாம் விட்டுக்கிட்டு எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தல, அதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. பேச்சு அது அது வேற, பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கும் மற்ற விஷயங்களையும் முடிச்சு போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தடவைங்கிறது அப்பப்போதைக்கு தேர்தலில் வந்து பெர்மனண்ட்டாக கூட்டணியில் இடங்களை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்க முடியாது. ஒரு தேர்தல் வருகிற போது அந்த தேர்தலில் அப்போது இருக்கிற அரசியல் சூழ்நிலைகள், அந்த கூட்டணியில் என்னென்ன கட்சிகள் இடம்பெறுகின்றன, எத்தனை கட்சிகள் இடம்பெறுகின்றன, எல்லாம் பொறுத்து இருக்குது. இப்போ போன தடவை சட்டசபை தேர்தல், அதில் வந்து இந்த கூட்டணி கிடையாது. பாராளுமன்ற தேர்தலில் சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி, திமுக, இது போன்ற பல கட்சிகள் பாராளுமன்ற கூட்டத்தில் கூட்டணியில் இடம்பெற்றார்கள். இப்போ அந்த கூட்டணி அப்படியே தொடர்கிறது. இப்போ காங்கிரஸ் திமுக மட்டும் இல்லை, இன்னும் பல கட்சிகள் புதிதாக இந்த சட்டமன்ற கூட்டணியில் சேருகிற போது அது பேச்சுவார்த்தை நடத்தி தான் வந்து ஒரு முடிவுக்கு வர முடியுமே தவிர, நாங்கள் இதுக்கு முன்னால் பாதி பாதி நின்னோம், ஒன் தேர்டு நின்னோம், அறுபத்தொன்னில் நின்னோம், ஐம்பத்தொன்னில் நின்னோங்கிறத அப்படியே கொடுங்கன்னு பேச முடியாது. குறைச்சி கொடுங்கன்னு பேச வேண்டியதில்லை, கூட கொடுங்கன்னு பேச வேண்டியதில்லை, அதே தான் கொடுங்கன்னு கேட்க முடியாது. இருக்கிற கட்சிகள் யார் யார் வர்றாங்க, எவ்வளோ ஒதுக்கீடெல்லாம் பேசி தான் முடிவு செய்ய வேண்டிய விஷயம். தொகுதியை வந்து தனியாக ஒரு கட்சி, ஒரு கூட்டணியில் இடம்பெற்றுக்கிற கட்சி அறிவிக்க முடியாது. அறுபதில் மட்டும் என்ன, நூற்றி 234 போட்டுற வேண்டியான, இல்லை இல்லை அது இல்லை. பிஜேபி வளர்ந்திருப்பதாக கருதினால் ஏன் 60 மட்டும் நிற்கிறாங்க, 234 நின்ற வேண்டியான, ஏன் அதிமுக போட்டு பாடப்படுத்திக்கிட்டு இருக்காங்க? அதிமுகவில் முதலமைச்சர் வரைக்கும் நாங்கள் தான் முடிவு செய்வோம்னு சொல்லி பெரும்பான்மை அந்த கூட்டணியில் இருப்பதாக வைத்து கொண்டால் கூட்டணியில் பெரிய கட்சி அதிமுக. அந்த அதிமுகவில் முதலமைச்சரையும் நாங்கள் தான் முடிவு செய்வோம்னு ஒரு மைனாரிட்டியாக இருக்கிற ஒரு கட்சி, சில இடங்களில் நடிக்க போகிற ஒரு கட்சி சர்வாதிகார மனப்பான்மையோடு அறிவிக்க முடியுமா? அது ஒரு அதிமுகவினுடைய 10 கால ஆட்சி அல்லது பலவீனம் இவற்றை எல்லாம் பயன்படுத்தி கொண்டு பிஜேபி அங்கே மிரட்டுது. அது ஒரு மிரட்டல் தான், எவ்வளோ நிற்பாங்கன்னு தெரியாது, 60 நிற்பாங்களா, 20 நிற்பாங்களா, அது முடிவு பண்ணால் தானே தெரியும். அதனால் அதில் என்னென்ன கட்சிகள், சரி ஒரு கூட்டணி, அது ஒரு கூட்டணி, நாங்கள் திமுக காங்கிரஸ் இன்னொரு கூட்டணி, இந்த கூட்டணிக்கில் எத்தனை கட்சி இருக்குது, அந்த கூட்டணியில் எத்தனை கட்சி இருக்குது, அதில் நிற்கிற தலைமையில் ஏற்றுக்கக்கூடிய பெரிய கட்சி எவ்வளோ இடத்துல நிற்கிது, மற்ற என்னென்ன கட்சிகளை எப்படி ஒதுக்கிறது, அதெல்லாம் பேசி தான் முடிவு செய்ய வேண்டியமே தவிர ஒன்றோட ஒன்று கம்பேர் பண்ண முடியாது. அப்படி தள்ளப்பட்டோன்னு இல்லை, டிமாண்ட் பண்ணுறது இல்லைன்னா நெகோஷியேட் பண்ணுவோம்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்துவோம்னு சொல்லியிருக்காருல்ல. இல்லை டிமாண்ட் என்ன கூட, ஏங்க டிமாண்டு இல்லை, டிமாண்டுங்கிறது சரியான வார்த்தை இல்லை. அது எந்த கட்சியும் எந்த கட்சியும் டிமாண்ட் பண்ண முடியும், நாங்கள் இத்தனை தான் நிற்போம் ஒரு கூட்டணியில் எப்படி டிமாண்ட் பண்ணுவீங்க? சரி இல்லைங்க, பெரிய பெரிய கட்சியுமே டிமாண்ட் பண்ண முடிய பண்ண மாட்டாங்க.
ஒரு கூட்டம் இருக்கிற பெரிய கட்சியாக இருக்கிற ஒரு ஒரு ஒரே இல்லைங்க, ஒரு பெரிய கட்சியோ சின்ன கட்சியோ நாங்கள் இவ்வளவு தான் நிற்போம்னு யாரும் டிமாண்ட் பண்ண மாட்டாங்க. பேச்சுவார்த்தையில் தான் அதை முடிவு பண்ண முடியும். இந்த பிஜேபி நாங்கள் 60 நிற்போம்னு யார் சொன்னால் ஆளுக்கு ஒன்று சொல்லிட்டுருக்காங்க, தனியாக நிற்போம்னு சொல்லிட்டுருக்காங்க. எப்போ சொன்னாங்க இல்லை நீங்கள் ஒரு நிமிஷம் நீங்கள் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லைங்க, நீங்கள் அதுதானே பதில் சொல்லிட்டுருங்க. நீங்கள் அண்ணாமலை சொல்கிறாரு 60 இல்லைங்க 60 குறைச்சி கொடுத்தா நிற்க மாட்டேன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? தனியாக போகிறேன்னு சொன்னாங்களா? அதுலேயாவது உறுதி யாராவது சொல்லியிருக்காங்களா? யாருங்க சொன்னா? இல்லை இல்லை மாநில தலைவர் சொன்னாரா 60 சொல்லு. நானும் டெய்லி பேப்பர் இல்லை ஒரு நிமிஷம் நானும் தினம் பேப்பர் பார்க்குறேன், உங்கள் தொலைக்காட்சி பார்த்து தானே இருக்கேன். 60 குறைஞ்சி நிற்க மாட்டோன்னு எங்கே சொன்னார் பிஜேபி? நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கீங்க 60 தள்ளேன்னா நிற்க மாட்டோம் கூட்டணி போக மாட்டோம்னு. எந்த தலைவர் பிஜேபியில் சொன்னாங்க? என்ன ரூபத்தில் கேள்வி கேட்டாலும் எந்த தொகுதிகள் எத்தனை தொகுதிகள் இதெல்லாம் ஒரு கூட்டணியில் பேச்சுவார்த்தை மூலமாக பேசி தான் முடிவு செய்ய முடியுமே தவிர, பேசாமல் நீங்கள் கேட்குறதுக்காக இத்தனை கொடுத்தா தான் நிற்போம், இத்தனைக்கு குறைஞ்சி நிற்க மாட்டோம், இத்தனைக்கு கூட நிற்க மாட்டோம், அதெல்லாம் ஒரு கூட்டணியில் இருந்துக்கிட்டு சொல்கிறது கூட்டணி தர்மமும் அல்ல. அது எனக்கு நான் 45-50 வருஷம் அரசியலில் இருக்கேன், என்கிட்டருந்து அந்த மாதிரி பதிலெல்லாம் நீங்கள் எத்தனை தடவை கேட்டாலும் எதிர்பார்க்க முடியாது. சட்டம்ங்கிறது பெரும்பாலான விவசாய மாநிலம்னா எது? ஃபஸ்ட்டு பஞ்சாப், அடுத்து ஹரியானா, இந்த அதுதான் டெல்லியை ஒட்டியிருக்கிற மாநிலங்கள். அங்கேருந்து வர்ற கூட்டமே 1 கோடி பேர், 1 லட்சம் டிராக்டரு அங்கே கூடவும் முடியலை, டெல்லியில் போகவும் முடியலை. அது இப்போ தமிழ்நாட்டில் இருந்தால் மக்கள் அதை வந்து போராட்டத்தை ஆதரிக்க தான் செய்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் 6 கோடி பேர் இருக்கும், 8 கோடி பேர் இருக்கும், எல்லோரும் கிளம்பி டெல்லிக்கு போக முடியுமா? அதனால் எல்லோரும் எல்லா மாநிலங்கள்லேயும் ஆதரவு இருக்கிறது, முடிந்தவர்கள் சங்கத்தினுடைய பிரதிநிதிகள்ங்கிற முறையில் போய் கலந்துக்கிறாங்க. மக்கள்னு பார்க்குறபோது, விவசாயிகள்னு பார்க்குறபோது பக்கத்தில் இருக்கிற மாநிலங்கள், மிக பாதிக்கப்பட்டிருக்கிற மாநிலங்களை சார்ந்த பஞ்சாபு ஹரியானாவிலிருந்து பெரும்பான்மை விவசாயிகள் போய் பங்கேற்கிறார்கள். அதனால் அந்த மாநிலங்கள் தான் இருக்காங்க. இது மற்ற மாநிலங்களில் எந்த வகையான பாதிப்பையும் உண்டாகலைன்னு சொல்ல முடியாது. எல்லா மாநிலத்திலையும் விவசாயிகள் புறக்கணிக்கப்படுவதை உணர்கிறார்கள். மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை என்று வருந்துகிறார்கள். எல்லாம் போராட்ட மனநிலையில் இருக்கிறார்கள். அந்தந்த மாநிலங்களில் போராடுறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஏற்கலப்பை போராட்டம்னு நடத்தணும், திமுக தனியாக நடத்துகிறாங்க, கம்யூனிஸ்டுகள் தனியாக நடத்துகிறாங்க, எல்லா கட்சிகளும் டெல்லியில் போய் நடத்தலையே தவிர அந்தந்த மாநிலங்களில் எல்லா கட்சிகளும் போராட்டம் நடத்திட்டு தான் இருக்காங்க. எல்லாம் வந்து எந்த கட்சியில் இருக்காங்க இப்போ? அது நீங்கள் முதல் கேள்விக்கு வந்து சசிகலா அவர்கள் அதிமுகவில் ஆசிட்டிஸ் இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அதிமுகவினுடைய முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ ஒருங்கிணைப்பாளரோ இணை முதலமைச்சரோ அவங்க வந்து அவங்க சேர்க்குறாங்களா இல்லையாங்கிறத நீங்கள் அவங்கள்ட்ட தான் கேட்கணும். எனக்கு அதுக்கு தெரியாது. அதுக்கு என்னால் இவங்களும் சேருவாங்களா அவங்க சேர்ப்பாங்களா இது அல்ல. அது மாதிரி இலவச யோசனையெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நீங்கள் சேர்த்துங்க, நீங்கள் சேருங்க, அது மாதிரி யோசனைகள்லாம் நான் எதுவும் சொல்லிட்டு இருக்கேன்னு. நான் ஒரு கம்பெனி வச்சுருந்தா வேணா, ஆலோசனை கம்பெனி வச்சுருந்தா வேணா, அது ஒரு நான் பர்ஃபார்மன்ஸ், சரியான செயல்பாடுகள் இல்லை. போராட்டம் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் நிலைமை வேறு. ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பின்னால் இந்த கடந்த 4 வருஷத்தில் வந்து ஒரு சிங்கிள் தலைமை கிடையாது, அந்த கட்சிக்குள்ளேயும் கிடையாது, ஆட்சிக்குள்ளேயும் இரட்டை தலைமை, இந்த மாதிரிலாம் இருக்கிற சூழ்நிலை. இது எல்லாத்தையும் தாண்டி ஊழல் மிகப்பெரிய பிரச்சனை. ஊழல் இதை தாண்டி மத்திய அரசுக்கு பயந்து பணிந்து ஒரு பொம்மை அரசாக நடக்கிற சூழல், வேலையில்லா திண்டாட்டம், விவசாயிகளுடைய கஷ்டம், விவசாயிகளுடைய கடன், விவசாயிகளுடைய பிரச்சனை,
புதிய தொழில்கள் எதுவும் தமிழ்நாட்டில் வராத நிலை, இந்த மாதிரி ஏராளமான பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த பிரச்சனைகளை முன்னிறுத்தி தேர்தல் பிரச்சாரம் அமையும். இல்லை, எந்த மாநிலத்தில் வாரிசுகள் இல்லாத அரசியல் நடக்குது? ஒரு மாநிலம் சொல்லுங்கள். எனக்கு வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும், யூபியாக இருக்கட்டும், பீகாராக இருக்கட்டும், ஏன் பிஜேபியில் வந்து கேபினட் அமைச்சர்களுடைய பையங்க வந்து அமைச்சர்கள் இல்லையா, எம்பிக்கள் இல்லையா, எம்எல்ஏக்கள் இல்லையா? எத்தனை மாநிலத்தில் பிஜேபி தலைவருடைய பிள்ளைகள் மந்திரிகளாக இருக்காங்க, எம்பிக்களாக வந்திருக்காங்க? ஸோ இது வந்து சரி, வாரிசுங்கிறதுனாலே அவங்களுக்கு அரசியல் வரக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கா? டாக்டர் பையன் டாக்டராக வரலாம், இன்ஜினியர் பையன் இன்ஜினியராக வரலாம், அரசியல்வாதி பிள்ளை மட்டும் அதுக்கு ஒரு பேனர் இருக்குது, அரசியல்வாதி பிள்ளைனா அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு எதாவது இருக்கா? சரி, யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாங்க. ஒன்லி சர்வைவல் இல்லாத ஃபிட்னஸ் தான். யார் தகுதி இருக்கோ, யார் மக்களால் அங்கீகரிக்கப்படுகிறார்களோ ஏற்கப்படுகிறார்களோ அவர்கள் தான் நிலைக்க முடியும். அரசியல் வர்றதே வரக்கூடாது, அதுக்கு பேன் போட முடியாது. யார் வேணாலும் வரலாம், அரசியலுக்கு வரலாம், அரசியல்வாதிகள் பிள்ளைகளில் வரலாம், மந்திரி பிள்ளை வரலாம், தலைவர் வரலாம். என்ன அதுக்கு ஒன்றும் ஒரு ஜனநாயக நாட்டில் எப்படி தடை விதிப்பீங்க? அது இது நான் இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் பூரா, உலகம் பூரா எல்லாம் இருக்குது. அமெரிக்க ஜனாதிபதியோட புள்ள அமெரிக்காவில் ஜனாதிபதி வரலையா? அமெரிக்காவில் ஜனாதிபதியாரோட இருந்தவருடைய புள்ள அமெரிக்காவில் ஜனாதிபதியாக வரலையா? அது என்ன வாரிசு அரசியலா? அது இல்லை, எதுக்கு அனாவசியமான முடிச்சுகள் எதுக்கு போடணும்? ஜெயகாந்த் வந்தா இப்படி இருக்கும்னு பேசிக்கிட்டு இருந்தோம், வரலன்ட்டாரு, விட்டுற வேண்டியான அவர், அவருக்கு உடல்நிலை சரியில்லை, நான் வரல. அவர் வாங்கன்னு அவருடைய ரசிகர் மன்றத்தின் சார்பில் வற்புறுத்தி நடக்கிற போராட்டத்தையே இது எனக்கு மேலும் எனக்கு வருத்தம் அளிக்கிறது. எனக்கு நான் வருத்தப்படக்கூடிய விஷயங்களில் என் மீது அன்புள்ள நீங்கள் வந்து ஈடுபடாதீங்கன்னு அவருடைய ரசிகர்களையே அவர் கேட்குற அளவுக்கு அரசியலேருந்து ஒதுங்கி இருக்கணும், எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொன்ன பிறகு அவரை முன்னிறுத்தி அரசியல்வாதம் பண்ண வேண்டியது இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. நீங்கள் அது இது அவரை தான் கேட்குறீங்க. ஆமாங்க, அதிமுகவில் ஒரு காலத்தை இருந்தேங்கிற காலம் அதிமுக பதில் சொல்லணும், ரஜினிகாந்துக்கு நண்பர்னால ரஜினிகாந்துக்கும் பதில் சொல்லணும். நாங்கள் எல்லாருக்கும் சேர்ந்து இல்லை, ஒரு கட்சியில் உறுப்பினர் சேர்க்கை, பூத் கமிட்டி அமைத்தல், தேர்தல் முன்னால் வந்து ஆலோசனை கூட்டங்கள், சுற்றுப்பயணம், இதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் எலெக்ஷன் கேம்பெயின் தானே, எலெக்ஷன் நடைமுறையில் ஒரு பகுதி அது. எலெக்ஷன் அறிவித்த பிறகு வந்தால் கூட்டணி தலைவர்களோடு தான் சேர்ந்து பேச முடியும். இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி இப்போ திமுக தனியாக, திரு ஸ்டாலின் அவர்கள் தனியாக போயிட்டுருக்காரு, அந்த கட்சியில் முக்கிய தலைவர்கள்லாம் பல இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. அது மாதிரி காங்கிரஸ் இருக்கிற தலைவர்களும் அங்கங்கே போய் தேர்தலுக்கு முன்னால் போயிட்டுருக்கோம். தேர்தல் அறிவித்த உடனே சேர்ந்து செய்வோம். எலெக்ஷனை ஒட்டி எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி தானே, கட்சி வளர்ச்சிக்காக நடக்கிற காரியங்கள் அது. மூணாவது அணியா? நாங்கள் தான் முதல் அணி, திமுக காங்கிரஸ் கூட்டணி முதல் அணி. எனக்கு தெரிய ரெண்டாவது அணி வந்து அதிமுக ஆட்சியில் இருக்கிற கட்சி, அந்த அதில் ஒரு கூட்டணி இருக்கும். எனக்கு தெரிய இந்த ரெண்டு தான் இப்போ தெரியுது. ஆமாம், மக்கள் தானே ஓட்டு போடணும். அதாங்க, மக்கள் ஓட்டு போட்டாதானே தெரியும். ஓட்டு போட்டால் தமிழ்நாட்டில் நிறைய 10 பேர் முதலமைச்சர்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. மக்கள் தான் முடிவு பண்ணணும் இல்லையா? எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கூட்டணி தான் பலமான கூட்டணி, வெற்றி கூட்டணி, நாடாளுமன்றத்தில் வெற்றியை நிரூபித்த கூட்டணி, எதிர்காலத்திலையும் வெற்றி பெறப்போகிற கூட்டணி. எங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் தான் திமுக தலைவர், தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சராக வரணுங்கிறது தான் எங்களுடைய கூட்டணியுடைய முன்னிலைப்படுத்துகிற விஷயம். அதை நோக்கி தான் தேர்தல் நடக்கும் இந்த கூட்டணி. அவர் சொல்லலையா? நீங்கள் தானே சொன்னீங்க இப்போ சொன்னார்னு சொல்லி. அதாங்க, நீங்கள் தானே சொன்னீங்க கமல்ஹாசன் சொன்னார்னு. அப்புறம் கமல்ஹாசன் இல்லையாங்கிறீங்க? நீங்கள் தான் சொன்னீங்க கமல்ஹாசன் முதலமைச்சர்னு சொல்கிறாருன்னு. அப்புறம் முதலமைச்சர் இல்லையான்னு கேட்குறீங்க? என் வாயிலேருந்து என்ன சொல்கிறது? நடக்கிறதா இருந்தால் சொல்லலாம், நடக்கிற விஷயங்களை சொல்லலாம்.
அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காருங்க நடத்திட்டு அவர் பண்ணுறாரு. அவர் ஏன் நம்ம வந்து மறுத்து நெகட்டிவாகவும் சொல்ல வேணாம், பாசிட்டிவாகவும் சொல்ல வேணாம். அதனால் கட்சி நடத்திட்டுருக்காரு, போயிட்டுருக்காரு. கட்சி நடத்துறதுங்கிறதே ஒரு சிரமமான வேலை தாங்க, எல்லோரும் கட்சி நடத்த முடியாது. ஏதோ நடத்துகிறாரு இல்லையா, நடத்துட்டோம். சரி, ஏற்கனவே நிறையா கட்சிகள் இந்த கூட்டணியில் இருக்கும். இல்லை அதான் நாடாளுமன்றத்தில் இருந்த கூட்டணி வெற்றி கூட்டணி, அந்த கூட்டணி தொடரும். இந்த கூட்டணி நிறையா கட்சிகள் இருக்குது ஏற்கனவே. இந்த கூட்டணியும் தாண்டி வேறு கட்சிகள் வரதா இருந்தால் எனக்கு தெரியாது எந்தெந்த கட்சிகளை வர விரும்புகிறாங்கன்னு. அப்படி வர விரும்பினால் கூட நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய லெவலில் காங்கிரஸ் பெரிய கட்சி, சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் திமுக பெரிய கட்சி, அதுதான் லீட் எடுத்து அதிகமான இடங்களில் நிற்க போகிற கட்சி. அதில் அந்த கூட்டணிக்குள்ளே யார் யாரை சேர்க்கணும், என்ன இடம் கொடுக்க முடியுங்கிறதெல்லாம் யோசித்து முடிவு செய்ய வேண்டியது திமுகவுடைய தலைவர் தான், திரு ஸ்டாலின் அவர்கள் தான் அந்த முடிவு எடுக்க முடியும். திமுக இல்லைங்க, 234 இந்த கூட்டணியில் நாங்கள் எல்லாருமே வெற்றி பெற தானே நிற்கிறோம். இல்லை, 234 தொகுதியுமே திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட இந்த கூட்டம் இருக்கிற எல்லா கட்சிகளுமே வெற்றி பெறுவதற்கு தானே 234 போட்டி போடுறோம். 234 வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் தான். இல்லை, இப்படி அவர் ஓப்பனாக சொல்றது கூட்டணி கட்சிக்கு அது மனவேதனை அளிக்கிறார். அதில் என்ன மனவேதனை, நீங்கள் நிற்கிற போது அந்தந்த கட்சி சார்பில் வந்து நாங்கள் நல்ல தொகுதியாக பார்த்து நிற்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ நாங்களும் காங்கிரஸுக்கு கேட்டிங்கனாலும் ஆமாங்க, நல்ல தொகுதியாக ஜெயிக்கிற மாதிரி தொகுதியாக பார்த்தா நிற்கணும் அப்படி தான் காங்கிரஸில் சொல்லுவோம். தொகுற தொகுதியாக பார்த்து நிற்கணும்னா சொல்லுவோம், ஜெயிக்கிற மாதிரி தொகுதியை பார்த்தா நிற்கணும், அது மாதிரி தேர்ந்தெடுக்கணும் அப்படி தான் ஒவ்வொரு கட்சியும் சொல்லுவாங்க. அப்படி தான் அவரும் சொல்லியிருக்காரு, அவங்க கட்சியில் நல்ல இடமா பார்த்து நிற்கணும், ஜெயிக்கிறதா பார்த்து நிற்கணும். அவர் சொல்கிற மாதிரி தான் காங்கிரஸ் சொல்கிறோம், கம்யூனிஸ்ட் சொல்கிறோம், எல்லோரும் அப்படி தான் சொல்லுவாங்க. தோக்கடமாக நிற்கிறேன்னு யாராவது சொல்லுவாங்களா? நீங்கள் கேட்கக்கூடிய தொகுதி திமுக ஜெயிக்கும்னு நினச்சா உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கல அப்படின்னா இல்லைங்க, நான் சொல்றேன் தொகுதியோ எந்த தொகுதியோ எத்தனை தொகுதியோ பேச்சுவார்த்தையில் எடுக்க வேண்டிய முடிவே தவிர பத்திரிகையாளர் இடத்துல எடுக்க வேண்டிய முடிவு அல்ல அது, ஊடகத்தில் பேசி எடுக்கக்கூடிய முடிவு அல்ல அது, கூட்டில் இருக்கிற கட்சி தலைவர்கள் கூடி எடுக்க வேண்டிய முடிவு அது. விடுங்க சார், ஏன் அவரை போட்டு நிமிஷம் பண்றீங்க? அவர் ஏங்க எனக்கு உடல்நிலை சரியில்லை, விட்டுருங்க, அதுதான் முக்கியம். என்ன என்ன கேட்டிங்கன்னா, இதை கேட்குறீங்கல்ல, நான் அவருடைய நண்பர், 30-40 ஆண்டு கால நண்பருங்கிற முறையில் நீங்கள் சொல்கிற மாதிரி உயிரே போனாலும் அரசியலுக்கு வாங்கன்னு சொல்ல முடியுமா? அவர் நண்பன் உயிர் தான், இல்லை உயிர் ஒரு அவர் சொன்னாருங்க, நான் என்ன சொல்கிறேன்னா உயிர் தான் முக்கியம், அவருக்கு முக்கியம், அவர் குடும்பத்துக்கு முக்கியம், நண்பர்களுக்கு முக்கியம், தொண்டர்களுக்கு முக்கியம், நாட்டுக்கு முக்கியம். ஆக உயிரை பார்த்துங்க, பத்திரமா இருங்க, உடல்நிலை பார்த்துங்கன்னு தான் அவர் நண்பனாக சொல்ல முடியுமே தவிர, நீங்கள் உயிரே போனாலும் பரவாயில்ல அரசியலுக்கு வாங்கன்னு சொன்னால் நண்பனே கிடையாது அப்படி சொல்ல முடியாது. அதனால உடம்ப பார்த்துங்க, பத்திரமா இருக்குன்னு தான் சொல்ல முடியும் நண்பனுங்கிற முறையில். அதான் என்னுடைய வாழ்த்து அவருக்கு. ஏங்க வந்தாலும் அழுத்தங்கிறீங்க, வராட்டினாலும் அழுத்தங்கிறீங்க. அவர் வந்தார்னா அழுத்தம் கொடுத்து தான் வர்றாரா? பிஜேபி அழுத்தம் கொடுத்து தான் வர்றாரா? நீங்கள் வல்லேன்னா அழுத்தம் கொடுத்து தான் நிறுத்திட்டாங்களாங்கிறீங்க. அவர் ரஜினிகாந்த் என்ன பண்ணாலும் அழுத்தத்தெல்லாம் பண்ணுறாருன்னா அவர் என்ன பண்ணுவார் பாவம்? இல்லை, பொதுவாக ஒரு சட்டமன்ற தொகுதியில் பல பேர் ஆசைப்படலாம் நிற்கிறதுக்கு, அல்லது சில பேர் ஆசைப்படலாம் நிற்கிறதுக்கு. யார் வேட்பாளர்னு தலைமை அறிவித்து வேட்பாளர் பட்டியல் தொகுதி வாங்கி வேட்பாளர் பட்டியல் அறிவிச்ச பிறகு தான் அதிகாரபூர்வமான வேட்பாளர் ஆவார். அதுக்கு அது வரைக்கும் எல்லோரும் கேட்பாளர்கள் தான். ஸோ கேட்பாளர்களில் அந்த தொகுதிகளில் போய் அவங்கவுங்க வந்து ஆதரவாளரை பார்க்குறதோ நண்பர்களை பார்க்குறதோ வேண்டியவங்களை பார்க்குறதோ நான் நிற்கலான்னு இருக்கேன் அந்த அபிப்பிராயத்தோட வேலை வந்திருக்கேன்னு பார்க்க வர்றதோ அதில் ஒன்றும் தப்பும் கிடையாது. அது மாதிரி மற்றவங்க யாராவது இஷ்டப்பட்டால் அவங்களும் போய் கட்சிக்காக பூத் கமிட்டி அமைக்கட்டும், காங்கிரஸ்னா ஜெயிக்க வைக்கணும், எல்லோரும் கைக்கு ஓட்டு போடணும் கேட்கட்டும், எத்தனை வேணாலும் போய் கேட்கலாம். காங்கிரஸை பலப்படுத்துகிற பணிகளில் எல்லோரும் ஈடுபடலாம். ஆனால் யாருடைய நடவடிக்கையும் காங்கிரஸ் வந்து பலவீனப்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது என்பது என்னுடைய வேண்டுகோள், அவ்வளோதான்.
சொல்ற மாதிரி தேர்தல் எல்லாம் சகஜம் சார். இல்ல தேர்தல்ல ஒருத்தருக்கு இன்னொருத்தர் உள்ளூரால் தான் நிக்கணும்னு கேக்குறதோ அல்லது ஏற்கனவே நின்றுட்டாரு அவரு, ஏற்கனவே ஒரு இடம் நின்றுருக்காரு, நின்ன வேட்பாளர் தானே அவரு. அதாங்க உள்ளூர்ல இருக்கிறவங்க நாங்க உள்ளூர்ல நிக்கணும்னு கேக்குறத நீங்க பாவம்னா சொல்ல முடியும். தேர்தல் தலைவரோ இப்ப நானே நிக்கணும்னாலும் சரி, அழகிரி நிக்கணும்னாலும் சரி, அங்க இருக்கிறவங்க ஏத்துக்கலாம், இல்ல எங்களுக்கு யாருக்காவது சான்ஸ் கொடுங்கன்னு கேட்கலாம். இதெல்லாம் வேட்பாளர் அறிவிக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கும். வேட்பாளர்னு அறிவித்த பிறகு என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் இணங்கி வேலை பார்ப்பாங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. வேட்பாளர் அறிவித்த பிறகு, அதிகாரபூர்வமாக அறிவித்த பிறகு அப்புறம் இன்னொரு கட்சியும் கேட்க முடியாதுல்ல, ஒருத்தர் தானே வேட்பாளர் நிற்க முடியும். அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் செட்டில் ஆகிடும். கட்சி பொறுத்த வரைக்கும் அதை வந்து இலவசமாக எல்லாருக்கும் கொடுக்கணும், ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கிற மாதிரி எல்லாருக்கும் இலவசமாக தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும். இது நம்பர் ஒன் வேண்டுகோள். நம்பர் டூ ஆமாம், அதை நடைமுறைப்படுத்தணும் வேகமாக. ரெண்டாவது, ரெண்டு மூணு ஊசி இப்போதைக்கே ரெண்டு இன்ஜெக்ஷன் வந்திருக்கு, ரெண்டு ஊசி வந்திருக்கு. அதில் ஒன்று வந்து மூணு கட்டமாக பரிசோதிக்கப்பட்டு சைட் எஃபெக்ட் இல்லைங்கிறது ப்ரூவ் பண்ணி போடப்படுது. இன்னொன்று லோக்கல் மேனுஃபேக்சரிங்கில் உள்ளூர் ப்ரொடக்ஷனில் வந்தது, ரெண்டு கட்டம் தான் போயிருக்கு, மூணாவது கட்டம் போகலைங்கிற மாதிரி ஒரு செய்திகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும்னா, இப்போ மேலை நாடுகளில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் அமெரிக்க ஜனாதிபதியே ஊசி குத்திக்கிறாரு, இங்கிலாந்தில் இங்கிலாந்து பிரதமரே குத்திக்கிறாரு, இந்தியாவில் பிரதமர்லாம் குத்திக்கிறணும், முதலமைச்சர்லாம் குத்திக்கணும், அப்போ தான் மக்களுக்கு நம்பிக்கை வரும். சரி, எதை என்னென்ன ஊசி நடைமுறைக்கு மக்களுக்கு தரப்போகிறாங்களோ அதை நாட்டில் பிரதமர்கள், மத்திய அமைச்சர்கள், மாநில முதலமைச்சர், மாநில அமைச்சர்லாம் குத்திக்கிட்டால் பரவாயில்ல, இவங்களெலாம் குத்திக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் சைட் எஃபெக்ட் இல்லை, அவங்கள பார்த்து நாங்களும் குத்திக்குவோம், அரசியல் தலைவர்கள் அப்புறம் எங்களை பார்த்து சாதாரண மக்கள் குத்திக்குவாங்க, ஒரு பயம் இல்லாமல் குத்திக்கிடுவாங்க. ஸோ அது மாதிரி முன்னுதாரணமாக பிரதமர், முதலமைச்சர், அமைச்சர்கள், மத்திய மாநில அமைச்சர்கள், ஆளுநர்கள் எல்லாரும் இருக்கணும், அரசு அதிகாரிகள் எல்லாம் முதல்ல நின்று நிற்கணும், நாங்கள் உட்பட அவங்க எல்லாம் பண்ணாங்களோ நாங்களும் ரெடியாக இருக்கோம். இப்போ எங்களுக்கே குத்திக்கிற பயமாக இருக்கு, சைடு வெட்டு வருமா வராதான்னு. அதனால் மக்களுடைய பயத்தையும் தெளிக்கணும், அவசர கோலத்திலையும் பண்ணக்கூடாது. சரி, உயிர் முக்கியம், உயிர் பாதுகாப்புக்காக வருகிற ஊசி பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை உருவாக்கிடக்கூடாது. இப்போ பல இடங்களில் சைடு எஃபெக்ட்டை வந்து இறந்து போகிறாங்க, நோய் வாய்ப்படுறாங்கலாம் வருது, அது மாதிரி அவநம்பிக்கையோடு ஊசி போடக்கூடாது. ஸோ அது மக்களுக்கு தெளிவாக விளக்கிட்டு பாதுகாப்பான வகையில் கொரோனா தடுப்பு ஊசிகளை மக்களுக்கு இலவசமாக வழங்க வேண்டும்.